நாம் கூடி கர்த்தரை ஆராதிக்க ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததற்காக கர்த்தரை நான் அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனையினுடைய வேத பகுதிக்கு கடந்து போகலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34:10 நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஜெபிப்போமா. மகா இரக்கமும் சிநேகமும் இந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிற ஆண்டவரே, விசேஷமா இப்பொழுதும் எங்களோடு நீர் இந்த வேத வழுத்துக்களை கொண்டு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. நீர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை இந்த நாட்களை விளங்க செய்து வருகிறீர். தொடர்ந்து உம்முடைய கரத்தினால் எங்களை மறைத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிப்பிராக. அடியனை மறைத்துக் கொள்ளும், உண்மை மாத்திரம் உயர்த்த உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் இந்த வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கலாம். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். தேவன் மோசேயோடு கூட இந்த வார்த்தைகளை சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உடன்படிக்கையின் தேவனாய் காணப்படுகிறார். இந்த காலை வழியிலே ஒரு வசனத்தை வாசிக்க கேட்டோ. நெகேமியாவின் புஸ்தகம் 9:8 அங்கே வருகிற வார்த்தை, அவனோடே கர்த்தர் என்ன செய்தார், உடன்படிக்கை பண்ணினார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். மாத்திரமல்ல, நாம் தொடர்ச்சியாய் சிந்தித்து வந்த வேத பகுதியில நாம் பார்த்தோம், கர்த்தர் நோவாவோடு என்ன செய்தார், உடன்படிக்கை செய்தார். இனி ஜலத்தினால் மனுக்குலத்தை அணிப்பது இல்லை என்று சொல்லி அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக வானத்திலே ஒரு வில்லை வைத்தார் என்று நாம் பார்த்தோம். அதிலே எவ்விதமா 7 நிறங்கள் காணப்படுகிறதோ அதே போல தேவனும் பன்முகத்தன்மையுடையவராய் காணப்படுகிறார். அவருடைய குணாதிசயங்களை அது காட்டுகிறது என்று சொல்லி உங்களோடு கூட ஒவ்வொரு காரியமாய் நான் பேசி கொண்டு வந்தேன். இதுவரைக்கும் 6 குணாதிசயங்களை உங்களோடு நான் பேசியிருக்கிறேன். தேவன் தகப்பனை போல இருக்கிறவர் என்றும், அவர் மெய்ப்பனை போல காணப்படுகிறவர் என்றும், கழுகை போலவும் கோழியை போலவும் ஒரு குயவனை போலவும் தட்டானை போலவும் காணப்படுகிறார் என்று நான் தொடர்ச்சியாய் உங்களோடு கூட பேசி வர கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு இந்த வேத வசனத்தினுடைய கடைசி பகுதிக்குடைய நாம் வந்திருக்கிறோம். 7 தேவனுடைய குணாதிசயம் என்ன என்பதை குறித்து உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். அவர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு அடையாளமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:1-13 13 வரைக்கும் நான் வாசிக்க கேட்போம். பரலோக ராஜ்யம் அப்பொழுது வாசிங்க, தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாக இருக்கும். அவர்களில் 5 புத்தி உள்ளவர்கள், 5 புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார்,
அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கு உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. வாசிங்க. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் வசனத்தை 13 வசனங்களை வாசிக்க கேட்டோம். இதில் முதலாவது கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. இங்கே 10 கன்னிகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். கன்னிகைகள் என்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கற்புள்ளவர்கள். அவர்கள் இதுவரைக்கும் புருஷனை அறியாதபடிக்கு ஜீவிக்கிறவர்கள், தங்கள் கற்பை காத்து நடக்கிறவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நான் வேதத்தில் வாசிக்கிற வேளையில் அப்போஸ்தலனாகிய பவுலடியார் இவ்விதமாய் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 11:2 வாசிக்கும் போது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்ன ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலனாய பவுல் சொல்கிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நான் என்ன செய்ய நினைத்திருக்கிறேன், ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கிறேன். ஏன்னு சொன்னால், உலக பிரகாரமாய் நாம் பல காரியங்களை பார்க்கிறோம் நியமித்தலை குறித்து. ஆனால் இந்த நியமனமானது சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உண்டாயிருக்கிற ஒரு நியமனம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். கிறிஸ்து என்னும் மணவாளனுக்கு சபையாகிய மணவாட்டி என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? நியமிக்கப்பட்டிருக்கிறார். எப்படிப்பட்டவளாக? கற்புள்ளவளாக. இதை குறித்து சொல்ல வேண்டுமானால், ஓசியாவின் புஸ்தகம் 2 அதிகாரத்திலே நான் வாசிக்கும் போது 19வது வசனம், நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு என்ன செய்வேன்? நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு என்ன செய்வேன்? நியமித்துக் கொள்வேன். கர்த்தரை என்ன செய்வாய்? அறிந்து கொள்வாய். தர்மியான காலவெளியில கர்த்தருடைய ஜனமே, நான் ஒன்றை அறிய வேண்டியது அவசியமான ஒரு காரியம். கர்த்தருடைய வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நித்திய விவாகத்திற்கென்று என்ன செய்திருக்கிறார்? நியமித்திருக்கிறார். நாம் நியமிக்கப்பட்டவர்கள் என்பதை மறக்க கூடாது. ஊழியக்காரன் இந்த உலகத்தில் ஜனத்தை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஆதாயப்படுத்தி அவனை கிறிஸ்துவுக்கு ஏதுவான ஒரு மனவாட்டியாய் ஆயத்தம் செய்கிறான். ஆனால் ஒன்றை அறிய வேண்டும், அதற்கு முன்பே, உலக தோற்றத்துக்கு முன்பே தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுக்குள் தெரிந்து கொண்டு நம்மை
ஒரே மனவாளனாகிய கிறிஸ்துவுக்கு என்ன செய்திருக்கிறார்? நியமித்து வைத்திருக்கிறார். அப்படியானால் நாம் நியமிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். நியமிக்கப்பட்ட நாம் கிறிஸ்துவுக்கு எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால் கற்புள்ள கன்னிகையாக காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கற்புள்ளவர்களாய் எப்போது ஜீவிக்க வேண்டும். நம்முடைய கற்பு தன்மையை, அல்லது இன்னும் சொல்ல போனால் நம்முடைய பரிசுத்தத்தை எப்போது காத்து கொள்ள கடனாளிகளாய் காணப்படுகிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். இந்த காலையில அதற்கு ஆதாரமாய்த்தான் இந்த அருமையான வசனத்தை நன்றாய் நாம் கவனிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். இந்த 10 பேரும் யாரா இருக்கிறார்கள் என்றால் கன்னிகைகள் என்று வேதம் சொல்லுகிறது. இவர்கள் எல்லாருக்குள்ள ஒரே ஒரு வாஞ்சை என்ன தெரியுமா? மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக வேண்டும். ஒரு எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கிறார்கள். மணவாளனை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இன்னைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு அப்படிப்பட்டதாய் காணப்படுகிறதா? இந்த உலகத்திலே அநேகருக்கு பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இம்மைக்காக மட்டும் கிறிஸ்துவின் மேல் அநேகர் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். நம்பிக்கை கொண்டவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்படி இருப்பார்களானால் அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்பார் என்று வேதம் சாட்சியிட்டு சொல்கிறது. நாம் இம்மைக்காக அல்ல, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக, இந்த உலகத்தினுடைய நன்மைகளுக்காக, நம்முடைய சரீர சுகத்திற்காய், நமக்கு வேண்டிய நன்மையான ஆசீர்வாதங்கள், ஆஸ்தியும் சம்பத்தும் இவைகள் உண்டாயிருப்பதற்காக அல்ல நாம் கர்த்தரை தெரிந்து கொண்டது. அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை முதலாவது அறிய வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்திலே நான் வாசிக்கும் போது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை என்ன செய்தேன்? தெரிந்து கொண்டேன். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவ ஜனமாய் நாம் காணப்படுகிறோம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே நான் ஒன்று சொல்லுகிறேன், ஒரு எதிர்பார்ப்பு எப்போதும் இருக்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்பு எப்பொழுது? ஞாயிற்றுக்கிழமை மட்டுமா? அல்ல. அல்லது வெள்ளிக்கிழமை உபாச ஜெபத்துக்கு வரும்போதா? அல்ல. ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரங்களும் நம்முடைய ஜீவிதத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு எதிர்பார்ப்பு, என் மனவாளனாக இயேசு எப்பொழுது என்ன செய்வார், என்னை மீட்டுக் கொள்ளும்படிக்கு வருவார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறவர். நன்றாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த உலகத்திற்கு வந்தார், தம்முடைய இரத்தத்தை சிந்தினார், நம்மை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கினார், நம்மை பரிசுத்தமாக்கி சபைக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார். எதற்கு? நான் போகிறேன், நான் மறுபடியும் என்ன செய்வேன், வருவேன் என்று சொல்லுகிறார். யோவான் 14:2 வாசிக்கும் போது அவர் வருவேன் என்று சொன்னவர், அவர் எப்படி வருவாராம், எப்பொழுது வருவாராம், நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார். வாசிப்போமா 2 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ணின பின்பு நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படியாக நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடமாய் என்ன செய்வேன், சேர்த்துக் கொள்வேன். போயிருக்கிறவர் திரும்ப வருவார். வருவாரா என்றால் அன்றைக்கு அவர் ஒலிவ மலையிலிருந்து மேலே எடுத்துக் கொள்ளப்படுகிற வேளையில் அங்கே கர்த்தருடைய தூதர்கள் சீஷர்களை பார்த்து விதமாய் சொன்னார்கள், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து
வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் மறுபடி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திலிருந்து என்ன செய்வாராம்? எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் என்ன செய்வார்? வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் வருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் வருவார், தாமதம் செய்ய மாட்டார். அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிற விசுவாச கூட்டத்தாராய் நாம் இருக்கிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது எபிரேயர்களின் நிருபத்தில் 9:27 நாம் வாசிக்கும் போது, அன்றைய ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் என்ன செய்வார்? தரிசனமாவார். யாருக்காக? தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள். Those who are waiting for his ascension. யார் அவருடைய வருகைக்கு எதிர்நோக்கி காத்திருக்கிறார்களோ அவர்களுக்காக அவர் வரப்போகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய வருகையிலே நாம் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே நாம் வாசிக்கிறோம் இவ்விதமாக. பிலிப்பியருக்கு நிருபம் 3:20 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். ஆத்தும மனவாளனே எப்பொழுது நீர் என்ன செய்வீர்? ஒரு பாட்டுக்காரன் பாடும் போது சொல்கிறார், எப்போ நீர் வருவீர்? என் இதயம் ஏங்கி உம்மை ஆவலோடு காத்திருக்கிறது, என் கண்கள் பூத்து போகிறது ஐயா, எப்போது நீர் வருவீர் என்று ஆவலோடு பாடுகிறார். இந்த காலையில நம்முடைய ஜீவத்துல ஆமென் கர்த்தராய் இயேசுவே வாரும் என்று அழைக்கிற ஒரு சத்தம் நம்முடைய இருதயத்தில் ஆழத்தில் காணப்படுகிறதா? ஒரு எதிர்பார்ப்பு உண்டா? எத்தனையோ காரியங்களுக்கு எதிர்பார்த்து இருக்கிறோமே, கிறிஸ்து இயேசுவினுடைய வருகைக்கு எதிர்நோக்கி காத்திருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் அவர் வரப்போகிறார். தம்முடைய சபையாகிய மனவாட்டியை சேர்த்து கொள்ளும்படிக்கு வரும்போது அவர் எதிர்பார்க்கிற சனங்கள் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று விருப்பமுடையவராய் காணப்படுகிறார். நன்றாய் கவனியுங்கள். இந்த 10 எதிர்பார்ப்போடு கூட என்ன செய்தார்கள்? தங்கள் தீவிட்டைகளோடு கூட மனவாளனுக்கு எதிர்கொண்டு போனவர்கள். 10 கன்னிகைகள். எல்லாருக்குள்ள ஒரே ஒரு நோக்கம் இருந்தது, மனவாளனை பார்க்க வேண்டும் என்கிற நோக்கம். இரண்டாவது காரியம், 10 கன்னிகைகளாய் காணப்பட்டவர்கள். 3வது காரியம், 10 தங்கள் தீவெட்டிகளோடு கூட என்ன செய்தவர்கள்? புறப்பட்டு போனவர்கள். அங்கே போன போதோ மணவாளன் வர என்ன செய்தார்? தாமதித்தார். நன்றாய் கவனியுங்கள். இந்த தீவெட்டி எதை காட்டுகிறது என்பதை நான் முதலாவது உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62:1 வாசிக்கிற வழியிலே அந்த தீவெட்டியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். நான் அமராமலும் இருப்பேன். தீவெட்டி எதை காட்டுகிறது? ரட்சிப்பை காட்டுகிறது. ஐயா, ரட்சிப்பாய தீவெட்டியை ஒவ்வொருவரும் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலேதான் ஒரு எதிர்பார்ப்பு, கிறிஸ்துவை என்னும் மனவாளரை எதிர்பார்க்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. தீவெட்டிகளோடு போனார்கள். வசனம் சொல்கிறது, மனவாளன் என்ன செய்தார்? வர தாமதித்தார். 2 பேதுரு 3:1
உன்பதா வசனத்தை நான் வாசிக்கிற வழியிலே வசனம் சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிருக்கவில்லை. நன்றாய் கவனியுங்கள், வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்குத்தத்தை தாமதப்படுத்துகிறவர் அல்ல. வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அவர் நம்மேல் எப்படி இருக்கிறாராம், நீடிய பொறுமை, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம், இயேசு மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்தார். நம் வசனத்தில் இவ்விதமாய் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் எப்படி இருக்கிறாரா, விருப்பமுடையவராய் காணப்படுகிறார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், ஒருவரும் கெட்டு போக கூடாது. எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். வசனத்துல வாசிக்கிறோம், யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பெறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக கூடாது, அவனுக்கு என்ன வேண்டும், நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்திருக்கிறார், அன்பு கூர்ந்திருக்கிறார். கர்த்தருடைய ஜனமே, இந்த காலையில நான் ஒன்றை அறிய வேண்டும், எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம் ஒன்று காணப்படுகிறது, இன்னும் கர்த்தர் வரவில்லையே, ஏன் வரவில்லை? 2018 அவர் வருவேன்னு சொல்லி சொன்னவர் இன்னும் வராமல் இருக்கிறாரே என்று சொல்லி யோசிக்கலாம். ஆனால் பூலோகத்தில் காணப்படுகிற ஒரு பாவியும் கெட்டு போகிறத கர்த்தர் என்ன செய்கிறவர் அல்ல, விரும்புகிறவர் அல்ல. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் இன்னும் என்ன செய்கிறார், தாமதப்படுத்தி நீடிய பொறுமையோடு இருக்கிறாரா. அந்த 2 பேதுரு 3:15 வசனத்தை வாசிக்கிற வழியிலே நீடிய பொறுமை, மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமை, பொறுமையை ரட்சிப்பு என்று என்ன செய்யுங்கள், ஏன் பொறுமையாயிருக்கிறார், ஏன் இன்னும் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றால் இது ரட்சிப்பின் காலம். கர்த்தர் கிருபையாய் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இந்த காலத்தை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், இந்த கிருபையின் காலத்தில் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான். கிறிஸ்து இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய அலாதி விருப்பமாய் காணப்படுகிறது. அப்ப தாமதமானார், தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறதை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அவர் செய்கிற காரியம் எல்லாரும் மனம் திரும்பட்டும் என்று அவரோடு கூட காத்திருக்கிறார். இந்த அறை வீட்டுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களோ ரட்சிக்கப்படாதிருக்கிறீர்களோ, நீங்கள் இன்னும் ஞானஸ்தானம் பெறவில்லையோ பரிசுத்தாவிட அபிஷேகத்தை பெறவில்லையோ, ஒன்றை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த கிருபையின் நாட்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, அது காலையிலே முளைத்து மாலையிலே அறுப்புண்டு போகிற புல் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் நம்முடைய நாட்கள் இப்படிப்பட்டதாக இருக்கிறபடியினாலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சௌபாக்கியம். தாமதித்த போது இந்த 10 ஒருமிக்க என்ன செய்தார்கள், தூங்குகிறவர்களாய் காணப்பட்டார். பாருங்கள், இன்றைக்கு அநேகர் அப்படித்தான், மணவாளன் வர தாமதமாகிறது, நாம் நன்றாய் தூங்கலாம், அவர் எப்போது வருகிறார் அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அநேகர்
தூக்கத்தை தூக்க மயக்கத்தோடு கூட காணப்படுகிறார்கள். இந்த தூக்கம் என்று சொல்வது அது நன்மையானது அல்ல. நான் மாம்ச பிரகாரமாய் ஒவ்வொரு நாளும் நான் தூங்குற அனுபவத்தை நான் சொல்லவில்லை. நம்முடைய உள்ளான மனுஷன் இன்னைக்கு உறங்கி போய் கிடக்கிறான், நித்திரை மயக்கமாய் காணப்படுகிறான். நம்முடைய உள்ளான மனுஷன் எப்பொழுதும் விழித்திருக்கிறவனாய் காணப்பட வேண்டியது அவசியம். மனவாட்டி ஆகிய சூலமித்தி சொல்லும் போது சொல்கிறார், நான் தூங்கினாலும் என் ஆத்துமா என்ன செய்கிறது, விழித்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விழிப்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். எல்லாரும் தூங்கினார்கள், திடீர் என்று ஒரு சத்தம் வந்தது, இதோ மணவாளன் வருகிறார். இந்த சத்தம் கேட்ட உடனே செய்த காரியம் என்ன, எல்லாரும் எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்று அங்கே சத்தம் கேட்டது. உடனே அவர்கள் செய்த காரியத்தை நாம் பார்க்கிற வேளையில 7வது வசனம் மத்தேயு சுவிசேஷம் 25:7, அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை என்ன செய்தார்கள், எல்லாரும் எழுந்திருந்தார்கள். 5 பேர் மட்டும் அல்ல, 10 பேரும் என்ன செய்தார்கள், எழுந்தார்கள். ஆனால் தங்கள் தீவெட்டிகளை என்ன செய்தார்கள், ஆயத்தப்படுத்தினார்கள். இதற்கு பிறகுதான் 2 கூட்டமாய் பிரிக்கப்படுகிறது. 8வது வசனம் சொல்கிறது பாருங்கள், புத்தி இல்லாதவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயிலே கொஞ்சம் கொடுங்கள், எங்களுக்கு எங்கள் தீவெட்டிகள் என்ன செய்கிறது, அணைந்து போகிறது என்றார்கள். இந்த தீவெட்டி ஏதோ வெள்ளியில செய்யப்பட்ட அல்லது வெண்கலத்துல செய்யப்பட்ட விளக்கு அல்ல. இந்த தீவெட்டி எதுல செய்யப்பட்டது, கந்தை துணியிலே ஒரு குச்சியில சுத்தி அதுல எண்ணெயை ஊற்றி பத்த வைக்கிற ஒரு பந்தம். இப்ப எண்ணெய் என்ன செய்யணும், அவ்வப்போது ஊற்றிக்கொண்டே இருக்கணும். கிராமங்கள்ல போனால் இந்த திருமண நேரம் அது விசேஷ ஏதாவது காரியங்கள் நடக்கும் போது ஒரு மனுஷன் முன்னே தீவெட்டியை பிடித்து கொண்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை வைத்து கொண்டு கரண்டியில் எடுத்துட்டு தானே செய்வான், அப்பப்போது ஊற்றிட்டு போவான். இந்த வெளிச்சத்தில் ஒரு நாள் ஒன்றும் போக முடியாது, அவன் போயிடுவான் 10 அடி தூரத்திலேயே. நல்லா கவனிக்கணும். இப்போ இவர்கள் கொண்டு போய் இருக்கிற எண்ணெய் இவர்களுக்கு மட்டும்தான் போதுமானதாக இருக்கிறது, மற்றவர்களுக்கு இரவலாய் கொடுக்க போதுமானது அல்ல. நல்ல கவனிப்போம். 10 பேர் எல்லாரும் ஒருபோல இருந்தார்கள், ஆனால் இப்பொழுது மணவாளன் வருகிறார், ஆயத்தப்படுங்கள் என்று சொன்ன போதோ எல்லாரும் எழுந்திருந்து ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட பாத்திரத்தில் எண்ணெய் கொண்டு போனபடியினாலே அவர்கள் எண்ணெயை ஊற்றவிட்டு என்ன செய்தார்கள், பற்ற வைத்தார்கள், நன்றாக எரிந்து கொண்டிருக்கு. புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் எண்ணெய் கொண்டு போக மறந்து போனார்கள், எண்ணெய் இல்லாமற் போனார்கள், தீவெட்டியை பற்ற வைத்தார்கள், அது என்ன செய்யவில்லை, தொடர்ச்சியாய் எரியவில்லை, அணைந்து போகிறது. அங்க சொல்லும் போது அவர்கள் சொல்கிறார்கள், எங்கள் தீவெட்டிகள் என்ன செய்கிறது, அணைந்து போகிறது. இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த ரட்சிப்பின் அனுபவம் தொடர்ச்சியாய் இருக்க வேண்டுமானால் எது தேவை என்றால் பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய் அவசியம் தேவை. அந்த எண்ணெய் இருந்தால்தான் அந்த தீவெட்டி என்ன செய்யும், நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தில் உறுதியாய் நிற்க முடியும். ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டேன், இந்த பாவத்தை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை என்று சொல்லுகிற எத்தனையோ பேரை நான் கவனித்திருக்கிறேன். காரணம் என்ன, இந்த ரட்சிப்போடு ஞானஸ்தானத்தோடு நின்று விட்டார்கள். அடுத்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள அவர்கள் என்ன இல்லை, மனம் இல்லை, அன்மேல் விருப்பமற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். எப்படியாயிலும் ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணும் என்று சொல்லி விடாப்பிடியாய் கேட்டு பரிசுத்தாவியை நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். கேட்கிற எவனும் என்ன செய்கிறான், பெற்றுக்கொள்ளுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
அவர் கீழ்ப்படியவர்களுக்கு தந்தழின பரிசுத்த ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தரிடத்தில் கேட்டால் நம்மை நிரப்புவதற்கு அவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். சவுல் சந்திக்கப்பட்டான், பட்டணத்திற்குள்ளே கடந்து போய் அங்கே உபவாசித்து மூன்று நாளாய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அனனியா அனுப்பப்பட்டான், அவன் மேல் கைகளை வைத்த போது அவன் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யப்பட்டான்? நிரப்பப்பட்டான். அப்போஸ்தலர்கள் அன்னைக்கு யாரெல் மேல்லாம் கைகளை வைத்தார்களோ அவர்கள் எல்லாரும் என்ன செய்யப்பட்டார்கள்? பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டால் என்று வேதம் சொல்கிறது. யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆவியானவரை கர்த்தர் இலவசமாய் கொடுக்கிறவர். இப்போ தீவெட்டி அணைந்து போகிறது. இப்போ இவர்களிடத்தில் கேட்டார்கள், யாரிடத்துல? புத்தி உள்ளவர்களிடத்தில். என்றால் தீவெட்டியோடு கூட அவர்கள் எண்ணெயை கொண்டு போனவர்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுனாலே எங்களுக்கும் இல்லாமல் போகாதபடிக்கு நீங்கள் போய் என்ன செய்யுங்க, விற்கிற இடத்திலே போய் வாங்கி கொள்ளுங்கள். உடனே அவர்கள் செய்த காரியம் என்ன? விற்கிற இடத்திலே போய் விட்டார்கள் வாங்கும்படிக்கு. போன சந்தர்ப்பத்திலே நடந்த காரியம் என்ன? ஆயத்தமாயிருந்தவர்கள் மணவாளனோடு கூட அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து விட்டார். அங்க வசனம் சொல்லுகிறது பாருங்கள், பத்தாவது வசனத்துல, அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் செய்து விட்டார். ஐயா, எதிர்பாராத நேரத்தில் அவர் வருகிறவர். நாம் நினைக்கிற நேரத்தில் அவர் வருகிறவர் அல்ல. இதோ திருடனை போல வருவேன் என்று சொன்னார். நாம் வசனத்துல வாசிப்போமானால், அப்போஸ்தலனாகிய பேதுரு அது திட்டமும் தெளிவுமாய் சொல்லி இருக்கிறத நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பேதுரு ரெண்டாவது நிருபம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே வாசிப்போம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் என்ன செய்யும்? வரும். திருடன் எப்போ வருவான் யாருக்கும் தெரியாது. அவன் எப்போது வருவான் என்று நாம் அறியாதிருக்கிறோம். அதே போலத்தான் இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் உலகத்தினுடைய சம்பவங்கள் எல்லாம் அதற்கு அறிகுறியை வெளிப்படுத்தி காட்டுகிறது. யுத்தங்களும் யுத்தத்துடைய செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் வேதனைகளுக்கு என்னது? ஆரம்பம். நேற்று தினத்துல டெல்லியே இருட்டு இருண்டு போய்விட்டது என்று சொன்னார், 4 மணிக்கு. ஏன்னா புழுதி புயல் அடித்து டெல்லி மாநகரம் முழுவதும் இருளாய் போய்விட்டது. ஏறக்குறைய 120 ஆகாய விமானங்கள் அங்கே இறக்கக்கூடாதபடி வேற்று இடங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள். பயங்கரமான மழை பாம்பேயில் பெய்து கொண்டிருக்கிறது. 3 நாட்களுக்கு யார் வீட்டை விட்டு என்ன செய்யக்கூடாது, வெளியே வரக்கூடாது என்று அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. எத்தனை செய்திகளை நாம் கேட்கிறோம். பயங்கரமான திடீர் திடீரென்று நடக்கிற சம்பவங்கள் ஏராளம் இந்த நாட்களில் நடக்கிறது. இவைகளெல்லாம் கர்த்தருடைய வருகைக்கு என்னவா இருக்கிறது? அறிகுறியா இருக்கிறது. இவைகளை பார்க்கிற நாம் நம்முடைய தலைகளை உயர்த்தி மனவாளனுக்கு எதிர்கொண்டு பார்க்க ஆயத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஏன் தாமதமாக இருக்கிறார் என்று சொன்னால், ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்வேன், ரட்சிப்பு மட்டுமல்ல, அவர் நமக்காக வீட்டை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வீடு என்ன செய்யவில்லை, ஆயத்தமாகவில்லையோ என்றுதான் என்ன தோன்றுகிறது. அவரால் எல்லாம் கூட ஒரே நிமிஷத்துல செய்துவிட முடியும். ஆனாலும் அவர் வீட்டை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். வசனத்துல வாசித்தோம்,
ஆயத்தம் பண்ணின பின்பு நான் திரும்ப வந்து நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படியாக உங்களை மறுபடியும் வந்து என்ன செய்வேன், சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வீட்டை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறவன் அழகான வீட்டை நமக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலாய பவுலடியார் 2 கொரிந்தியர் 5 சொல்லும் போது கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று. எத்தனை பேருக்கு பரலோகத்தில் வீடு இருக்கு? கோயம்புத்தூர் எனக்கு வீடு இல்லையா, இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். நல்லது, வாடகை வீட்டில் இருக்கிறது. நமக்கு ஒரு வீடு எங்கே காயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் கர்த்தர், கைவேலை இல்லாத நித்திய வீடு. ரொம்ப அழகான ஒரு வீட்டை கர்த்தர் கட்டி கொண்டு இருக்கிறார். நம்ம இங்கே கட்டுகிற வீட்டை எல்லாம் நம்ம என்ன செய்துதான் ஆகணும், விட்டு விட்டு தான் போகணும். எவ்வளோ பெரிய வீட்டை கட்டினாலும் சரி, எத்தனை லட்சங்கள் போட்டு கட்டினாலும் சரி, மார்பிளோ அல்லது வேறு எந்த கல்லை போட்டு கட்டினாலும் சரி, எல்லாவற்றையும் விட்டு விட்டு போக வேண்டும். அப்படி ஒரு நாள் வரப்போகிறது. ஆகையால் கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்து என்ன செய்யுங்கள், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். இங்கே மனவாட்டி சபையானது, அதிலும் சொல்ல போனால் அந்த 5 கன்னிகைகளும் மணவாளன் வந்தபோது அறை வீட்டுக்குள் என்ன செய்து விட்டார்கள், போய் பிரவேசித்து விட்டார்கள். நல்ல கவனிங்க. ஆனால் எண்ணெய் வாங்க போனவர்கள் எண்ணெயை வாங்கி கொண்டு திரும்பி வந்தபோது கதவு என்ன செய்யப்பட்டிருந்தது, அடைக்கப்பட்டிருந்தது. இவளுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். கதவு என்ன செய்யப்பட்டிருக்கிறதே, அடைக்கப்பட்டு இருக்கிறது. இவர்கள் என்ன செய்தார்கள், கதவை தட்டினார்கள். வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், 11வது வசனத்தில், ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், திறக்க வேண்டும். உள்ளே இருந்து ஒரு சத்தம் வருகிறது, நான் உங்களை அறியேன் என்று சத்தம் சொல்லப்பட்டது. நான் உங்களை என்ன செய்யல, எனக்கு தெரியாதப்பா நீ யாருனே. நாம் இப்படிப்பட்ட ஒரு சத்தத்தை கேட்கணுமா? இல்லாவிட்டால் கர்த்தருடைய வேதத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம், 3:29 நான் வாசிக்க கேட்போம். மனவாளனுடைய சத்தத்தை குறித்து சந்தோஷப்படுகிறான், மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. நல்ல கவனிப்போம். உள்ளே இருந்தவர்கள் மணவாளனுடைய சத்தத்தை என்ன செய்தார்கள், கேட்டார்கள். யாரு ஆயத்தமாயிருந்து அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்த அந்த புத்தியுள்ள கன்னிகளாய் 5 பேரும் மணவாளனுடைய சத்தத்தை என்ன செய்தார்கள், கேட்டார்கள். ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கு. சந்தோஷப்படுகிறான். நம்ம எத்தனை பேருக்கு மணவாளனாகி இயேசு கிறிஸ்து நம்மோடு சம்பாஷிக்க வேண்டும், பேச வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருக்கிறது, ஒருத்தருக்குமே இல்லை. புரியலையா? மணவாளனாகி இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேச வேண்டும் என்று எத்தனை பேர் நம்ம விரும்புகிறோம். ஏனென்றால் அவர் பேசுவது எப்படி பேசுவார், அன்பாய் நம்மோடு கூட பேசுகிறவராய் காணப்படுவார். அவருடைய சத்தம் நம்மை என்ன செய்யும்,
உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படும். ஏதேன் தோட்டத்திலே பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமையும் ஏவாளையும் சந்திக்கும்படிக்கும் அவரோடு கூட சம்பாஷிக்கும்படிக்கும் கர்த்தர் எப்பொழுதும் என்ன செய்கிறவர், வருகிறவர் தோட்டத்திற்கு. அவரை சந்திக்கும்படியாய் ஆயத்தத்தோடு போவார்கள். ஆனால் இப்பொழுதோ பாவத்தின் நிமித்தம் ஒரு பெரிய தடை ஏற்பட்டது. அவர்கள் அவரோடு கூட பேசக்கூடாத, அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடாத அனுபவம். இந்த காலையிலே நம்முடைய வாழ்க்கையில் மனவாழ்நாள் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்க நாம் ஆயத்தமாய் காணப்படுகிறோமா? அன்றைக்கு நம்மோடு கூட அவர் பேசுகிறவராயிருப்பார், நம்முடைய கண்ணீரை துடைப்பார், நம்மை ஆற்றி தேற்றுவார். பூமியிலே நாம் பட்ட கஷ்டங்களுக்கும் பிரயாசங்களுக்கும் அவர் நிமித்தம் அடைந்த அவமானங்களுக்கு நிந்தைகளுக்கு ஏதுவாய் நம்மை தேற்றி அவர் தைரியப்படுத்துகிறவராய் காணப்படுவாரே. அந்த இன்ப சத்தத்தை கேட்க நம்மிலே எத்தனை பேர் வாஞ்சுடையுள்ளாய் காணப்படுகிறோம். இன்றைக்கும் அவர் பேசுகிறவராய் காணப்படுகிறார். மனுக்குலத்தோடு ஒவ்வொரு நிமிஷமும் அவர் பேசுகிற தெய்வம் என்று கர்த்தருடைய வேதம் நாம் வாசிக்கிறோம். அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் இன்ப சத்தத்தை கேட்கிறவர் கேட்கிறதுனாலே நமக்கு ஆறுதலும் சமாதானம் உண்டாயிருக்கிறது. அருமையானே அப்போஸ்தலனாய் பவுலடியார் அந்த சத்தத்தை குறித்து சொல்லும் போது 2 கொரிந்தியர் 12:9 வசனத்திலே சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனங்களில் என் பலம் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். எப்பொழுதெல்லாம் பலவீனம் உன்னுடைய வாழ்க்கையில அதிகரிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய கிருபை உன்னை என்ன செய்கிறது, தாங்குகிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிற வார்த்தை, நம்மை தைரியப்படுத்துகிற வார்த்தை. பயப்படாதே, நான் உடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை தேற்றி தைரியப்படுத்துகிறாரே. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, நான் உன்னுடனே கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன் என்று சொல்கிறாரே. ஆகையாளர் சத்தத்தை கேட்டு பழகுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில மெய்யாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய வசனத்தில் நாம் பார்க்கிறோம் மணவாளனுடைய சத்தம் முதலாவது. ரெண்டாவது காரியத்தை நாம் பார்ப்போமானால் மணவாளனுக்கு மணவாட்டி கொடுக்கப்படுகிற ஒரு மேன்மையான பரிசு என்னதென்று நாம் அறிந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61:10 வசனத்தை வாசிப்போம். ஏசையா 61:10, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு என்ன செய்தார், தரித்தார். கவனிப்போ, அவர் நம்மை அலங்கரித்து பார்க்கிறார். யாரை? மணவாட்டியை, கன்னிகைகளை அலங்கரிக்கிறார். எதினாலே? ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலும் நீதியின் சால்வையினாலும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். மாத்திரமல்ல, நீதியின் சால்வை அவர் நமக்கு தருகிறார். நாம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவோம் நிறைவேற்றும் போதெல்லாம் அவருடைய சால்வையினாலே நாம் என்ன செய்யப்படுகிறோம், மூடிக்கொள்ளப்படுகிறோம், மறைக்கப்படுகிறோம் என்றால் அது மிகையாகாது. கர்த்தர் நம்மை இவ்விதமாய் அலங்கரித்து அழகு பார்க்கிற கர்த்தராய் காணப்படுகிறார்.
இந்த காலை வெளியிலே ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்திருக்கிறோமா? ஒருவேளை இன்னும் கலியாக வஸ்திரம் இல்லாது இருப்போமானால் இந்த வஸ்திரத்தை கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எனக்கு தேவை, என்னை உடுத்துவியும் என்று சொல்லி கேட்கும் போது அவர் உடுத்துவிக்கிறவராக இருக்கிறார். அருமையான தெய்வ ஜனமே, தேவனுடைய திவ்ய ஸ்வாவம் அவர் மலமாளனாய் திரும்ப பூமிக்கு என்ன செய்ய போகிறது, வரப்போகிறது. தம்முடைய சபையை அவர் தம்மிடத்திலேயே என்ன செய்ய போகிறார், சேர்த்து கொள்ள போகிறார். அதற்கு பிறகு நாம் பார்ப்போமானால் பூமியிலே 7 வருஷங்கள் உபத்திரவ காலங்கள் காணப்படும். அந்த உபத்திரவ காலங்கள் 2 பிரிவாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. 1 உபத்திரவ காலம் என்றும், 2 3.5 ஆண்டு காலங்கள் மகா உபத்திரவ காலம் என்றும் 2 பிரிவாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. யூதர்களுக்கும் மகா உபத்திரவம் இவங்களெல்லாம் காணப்படும். பூலோகத்தில் இருக்க சகலருக்கும் உபத்திரவம் உண்டு. காரணம், அந்தி கிறிஸ்துடைய அரசாட்சி நடைபெறுகிறபடினாலே அன்றைக்கு உலகத்தில் எந்த ஒரு பொருளை வாங்க வேண்டுமானாலும் அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை தரித்திராதவன் வாங்கவோ விற்கவோ கொல்லவோ முடியாது என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. இன்றைக்கு டென்மார்க், சுவிட்சர்லாந்து போன்ற அநேக நாடுகளிலே, மேற்கத்திய நாடுகளிலே இந்த முத்திரையை தரித்து கொண்டு அவர்கள் காணப்படுகிறார்கள். நம்ம எல்லாம் நம்முடைய பாக்கெட்டில் டெபிட் கார்டும் கிரெடிட் கார்டும் வைத்திருக்கிறோம். போய் ஒரு உரசுனா போதும், உடனே பணம் வரும். சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பொருளை வாங்கிவிட்டு அந்த கார்டை கொடுத்தால் போதும், அவன் உரசிக்கு அதிலிருந்து அவன் பணம் எடுத்துக் கொள்கிறான். ஆனால் இதெல்லாம் தொலைந்து போகிறது, எங்கேயோ காணாமல் போய்விடுகிறது. ஆகையினால இந்த முத்திரையை தரித்து கொண்டால் காணாமல் போகிறதுக்கு ஒரு சான்ஸும் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு அந்த முத்திரையை தரித்து கொள்ள அநேகர் ஆவலோடு காணப்படுகிறாள். எதை தரிச்சா என்ன பாருங்க, காடு தான் வேணும்னு கார்டு, சரி நம்ம காடு உடனே ஓடணும். நீ முத்திரை வேணும்னா சரி, நெத்தியில் போடுறியா கையில் போடுறியா, எத்தனை இடத்துல வேணாலும் போட்டுக்கையா, அதற்கும் ஆயத்தம் எத்தனையோ பேர். ஆனால் கைவிடப்பட்ட சபையிலே, கைவிடப்பட்டதான கூட்டத்தாரிலே காணப்படுகிறவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட உபத்திரவம். ஆனால் மனவாழ்னா இயேசு வரும்போது அவரோடு போகிறவர்கள் மத்தியாக ஆயத்தில் 7 வருஷமும் அவர்கள் சந்தோஷமுடையவர்களாய் காணப்படுவார்கள். அந்த 7 வருஷங்கள் முடிந்த பிறகு ஆண்டவர் திரும்ப ஒளிவள மலையின் மேல் தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட இறங்கி வருவார். அதற்கு பிறகு சாத்தான் கட்டப்பட்டு 1000 வருஷம் அடைக்கப்பட்டிருப்பான். அந்த 1000 ஆண்டு காலங்களும் எருசலேம் தலைநகரமாய் கொண்டு பூமி முழுவதும் ஒரு ஆட்சி நடக்கும். இன்றைக்கு நடக்கிற ஆட்சியை போல அல்ல, சமாதானம் உள்ள ஒரு ஆட்சி நடைபெறும். திடீரென்று நோட்டு செல்லாது என்று சொல்கிறார்கள், அது ஆகாது என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்டதான குழப்படியான காரியங்கள் அல்ல. அன்றைக்கு 1000 வருஷ அரசாட்சி நாட்களிலே ஒரு சிறு பையன் பாம்பின் புற்றுக்குள் என்ன செய்வான், கையை விடுகிறவனாய் காணப்படுவான். புலியும் ஓனாயும் ஒருமித்து, ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து என்ன செய்யும், புல்லை மேயும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நீதியுள்ள அரசாட்சி 1000 வருஷங்கள் நடைபெறும். அதற்கு பிறகு கர்த்தர் இந்த பூமியையும் வானத்தையும் புதிதாக்கி புதிய பூமியையும் புதிய வானத்தை உருவாக்குவார். சாத்தானை நரகத்திற்குள்ளே தள்ளுவார். கள்ளத்திற்கு தரிசி அந்தி கிறிஸ்து இவர்களை தள்ளி போடுவார் நரகத்தில். பின்பு புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் யுகாயுகமாய் தமிழ சபையோடு கூட என்றைக்கும் கிறிஸ்து அரசாட்சி செய்கிறவராய் காணப்படுவார். இந்த மேன்மையான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய சபையே, நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? நீ ரட்சிக்கப்படாவிட்டால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தை கொடுங்க. ஞானஸ்தானம் எடுக்கலையா? அடுத்த வாரம் ஞானஸ்தான ஆராதனை உண்டு. ஞானஸ்தானம் எடுக்கும்படியாய் உங்களை ஒப்பு கொடுங்கள்.
பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நிமிஷம் வாஞ்சை விருப்பம் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தாரு என்று கேளுங்க. அவர் நிச்சயமாய் நிரப்புவார். பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோம். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமுள்ளவர்களாய் நாம் இருப்போமானால் நம்முடைய மனவாளனா இயேசு வரும்போது நம்முடைய சரீரங்கள் ஒரே நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு கிறிஸ்துவுடனே எப்பொழுதும் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுவார். ஆகையால் இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தையை மறக்க வேண்டாம். ஆயத்தப்படுங்கள், விழித்திருங்கள். நான் மறுபடியும் இந்த 7 வாரம் உங்களோடு பேசினேன். அந்த சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவர் தகப்பனுடைய போல அன்பு பாராட்டினவர். நன்றாய் கவனியுங்கள். ஒரு தகப்புடைய அன்பு எவ்வளவு பெரிதென்று அறிந்து கொள்ள வேண்டும். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவர் என்ன செய்தவர், அவரை ஒப்பு கொடுத்தவர் என்று எழுதப்பட்டிருக்கு. காரணம் என்ன? தேவன் உலகத்தை அதிகமாய் அன்பு கூர்ந்தபடியினாலே தம்முடைய அன்பை அவர் குமாரன் மூலமாய் வெளிப்படுத்தினார். இரண்டாவது, அவர் ஒரு மேய்ப்பன். மேய்ப்பன் எப்பொழுதும் ஆடுகளை நடத்துகிறவனாய் காணப்படுகிறவர். நம்மை அவர் நித்தமும் நடத்துகிறவராய் காணப்பட்டார். மூன்றாவது, ஒரு கழுகு. கழுகு சுமக்கிறது போல இத்தனை ஆண்டு காலங்களில் நம்மை சுமந்து கொண்டு வந்தார். ஒரு கோழி, அந்த கோழி தன் செட்டைகளின் கீழ் அணைத்துக் கொள்கிறது போல உங்களை மறைத்து எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து கொண்டார். அவர் ஒரு குயவன். அவர் குயவனை போல நம்மை வணைகிறவராய் காணப்பட்டார். அவர் ஒரு தட்டான். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா சுத்தங்களையும் நீக்கி நம்மை விலையேற பெற்றவராய் அவர் மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். கடைசியா 7வது, தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள தம்மிடத்தில் சேர்க்கும்படிக்கு மணவாளனாய் சீக்கிரம் மணவாட்டியை எதிர்கொண்டு அவர் வரப்போகிறார். மணவாட்டியே நீ ஆயத்தப்படு. எல்லாரும் எழுந்திருப்போமா? கத்தரை நோக்கி பார்ப்போம். இவ்விதமான திவ்ய ஸ்வாபங்கள் உடைய கத்தரை நாம் உடையவர்களாய் காணப்படுகிறோம். தேவ ஜனமே, உன்னை அவர் அதிகமாய் நேசிக்கிறார் என்பதை மறந்து போகாதே. அவர் உண்மையில் வைத்த அன்பினாலேதான் இன்றைக்கு இந்த அறை வீட்டுக்குள்ள நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். அவருடைய மகா பெரிய அன்பு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த ரட்சிப்பை கொடுக்கும்படிக்கு தேவன் இந்த உலகத்தில் இவ்வளவா அன்பு கூர்ந்தார். சிலுவையின் மரண பரியந்தம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவர். நாம் பாவிகளாயிருக்கையில், நாம் துரோகிகளாயிருக்கையில், நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில், தேவனை விட்டு தூரமாயிருக்கையிலே அவர் நம்மை தேடி வந்தார் ஐயா. காரணம், ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பது தகப்பனுடைய அன்பையா. ஒரு மெய்ப்பனை போல ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வந்தாரே. பசும் புல்லண்டைக்கு நம்மை நடத்தினார். அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு நம்மை வழி நடத்தி கொண்டு வந்தார். சத்துருக்களுக்கு முன்பதாய் பத்தியாயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினார். நன்மையும் கிருபை நம்மை தொடரும்படிக்கு நம்மை செய்திருக்கிறார். பரம மெய்ப்பன் கழுகை போல் அவர் நம்மை பறக்கும்படிக்கு பயிற்சி கொடுத்தார் ஐயா. நாம் விழுவோம் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய கரம் நம்மை கடந்து வந்தாரே. ஒரு கோழியை போல் அரவணைத்துக் கொண்டார். சத்துருக்கள் சூழ வரும்போது, சத்துருக்கள் நம்மை பட்சிக்கும்படியாய் கடந்து வரும் போதெல்லாம் அவருடைய செட்டுகளின் கீழாய் மறைக்கப்பட்டு வந்தோமே ஐயா. ஒரு குயவனை போல நம்மை வணைந்து கொண்டார். எஜமானுக்கு உபயோகமானதும் பரிசுத்தம் உள்ளதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டு ஒரு நல்ல பாத்திரமாய், கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் உங்களை வணைந்து கொண்டாரே. நீங்கள் கனத்துக்குரிய பாத்திரம் என்பதை மறக்க வேண்டாயா. ஒரு தட்டால் தன்னிடத்தில் கிடைக்கிற ஆபரணத்தின் அது காணப்படுகிற மறைந்திருக்கிற எல்லா அழுக்கையும் நீக்கும்படிக்கு
அவர் நெருப்பிலே வைத்து புடமிடுகிறவனாய் காணப்பட்டது போல கர்த்தருடைய பிள்ளையே உடலிலே காணப்படுகிற அசுத்தம் எல்லாம் நீக்கி நீ சுத்த பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு சுத்த பொன்னாய் விளங்கும்படிக்கு உன்னை சோதனையாகிய நெருப்பின் வழியிலே அவர் உன்னை புடமிடுகிறவராய் காணப்பட்டார். சொற்ப கால நீ புடமிடப்பட்டாய். அவர் பரிசுத்த போதும் என்று நினைத்த போது அதை எடுத்துக்கொண்டார். அவர் புடமிடுகிறவரையா ஒரு நல்ல தட்டால் அவருடைய கண்களை எப்போது புடமிடுகிற வேலையில நோக்கி பார்த்து கொண்டே இருந்தது. கடைசியாக உங்களோடு இந்த நாளிலே சொன்னேன், அவர் நம்முடைய பரம மனவாளன் என்று சொல்லி. ஆமையா, கற்புள்ள கண்ணிகையாய் காணப்படுகிற நம்மை மீட்பதற்காக தம்மிடத்திலே சேர்த்துக் கொள்வதற்காக நித்திய விவாகத்திற்கு நியமிக்கப்பட்ட நம்மை அவரோடு சேர்த்துக் கொள்ளும்படிக்கு மனவாளன் இதோ ஆகாயத்தின் மீது தம்முடைய தூதருடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் ஆரவாரத்தோடும் அவர் வரப்போகிறாரே. அவர் எதிர்கொண்டு அழைக்கத்தக்கதாக சபையே நீ ஆயத்தமாயிருக்கிறாயா? இந்த குணாதிசயங்கள் மட்டுமல்ல, தேவனுடைய குணாதிசயங்கள் அலாதியானது, ஏராளம். விவரித்துக் கொண்டு போனால் அது புஸ்தகத்தில் அடங்காது. அவ்வளவு சிரேஷ்டமானவர் ஐயா, உன்னையும் என்னையும் அழைத்த கர்த்தர். அவர் இன்றைக்கு நீ வருவாயா? இன்றைக்கு உன் இருதயத்தை அவருக்கு கொடுப்பாயா? அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவாயா? அவர்கள் இவர்கள் என்று நோக்கி பாராதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ சீர்படுத்திக்கொள். உன்னுடைய ஆத்மா அவரை ஏற பெற்றது. அவர்கள் ரட்சிக்கப்பட்டால் நான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஞானசாலை எடுத்துக் கொள்ளலாம். அல்லையா, இன்றைக்கு நீ ரட்சிக்கப்பட்டால் நீதான் ஞானசாலை பெற வேண்டியது அவசியம். மற்றவர்களுக்காய் காத்திருக்காது. நாட்கள் இல்லை, ஒன்று நம்முடைய மரணம் சம்பவிக்கும், இல்லாவிட்டால் கிறிஸ்து சீக்கிரமாய் வெளிப்பட்டு விடுவார். ஆகையாளுடைய வருகையிலே நீ அவரோடு ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு உன்னை தத்தம் செய். இன்றைக்கே ஒப்பு கொடு. செய்ய வேண்டிய காரியங்களை செய். ரட்சிப்புக்கு இருதயத்தை கொடு. நான் பாவி என்று சொல்லு, அவர் உன்னை நீதிமானாய் மாற்றுவார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உனக்கு தருவார். ஞானசாரமாகிய கட்டளையை நிறைவேற்று. இது கர்த்தருடைய வேதத்தின் கட்டளை, கிறிஸ்துவின் கட்டளையாய் காணப்படுகிறது. மனம் திரும்பின பிறகு ஞானசாரம் பெற்றுக் கொள்வது. ஞானசாரம் பெற்றுக் கொண்ட ஆத்துமாக்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் பரிசுத்தத்தோடு கூட தங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போமா? மகா இரக்கமும் சிநேகம் இந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நல்ல வேளைக்கு ஆய் ஸ்தோத்திரம். இந்த காலையிலே நம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் கூடி உம்மை தொழுது கொள்ளும் சாக்கியத்தை எளியவர்களா எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நம்முடைய திவ்ய ஸ்பாவங்களை எங்களுக்கு கத்தாவே பட்டியலிட்டு காண்பித்தீர்காய் ஸ்தோத்திரம். ஒரு தகப்பனை போல, ஆண்டவரே ஒரு மெய்ப்பனை போல, ஒரு கழுகை போல, கோழியை போல, ஒரு குயவனை போல, தட்டானை போல, ஒரு மனவாளனை போல நம்முடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர் ஐயா. இத்தனை நாட்கள் இந்த வேத வசனங்களை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீர்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய அன்பை புரிந்து கொண்டவர்களாய் நாங்கள் தொடர்ச்சியா இன்னும் நம்முடைய அன்பிலே நிலை நிற்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபை கூட இருக்கட்டும், தொடர்ந்து நடத்தும், ஆசீர்வதியும். இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே.